வெள்ளாயி ஒலி புத்தகம் கடவுளை காக்க மனிதர்கள் போராடிய கதை. ரங்காச்சாரி மற்றும் அர்ச்சகர்கள் ஒரு பெட்டியை அரங்கனின் சிலை அருகே எடுத்து சென்றார்கள். லோகாச்சாரியார் சிலையின் பின்னால் நிலத்தில் அமர்ந்து ஒரு கற்பலகையை கை வைத்து அழுத்தினார். அது அசைந்தது. பிறகு அவரின் கட்டளைப்படி இருவர் அந்த அசைந்த பலகையை அகற்றினார்கள். அதன் கீழ் ஒரு அறை இருந்தது. அதனுள் அந்த பெட்டியை வைத்துவிட்டு மீண்டும் அந்த கற்பலகையை இழுத்து மூடினார்கள். பிறகு அனைவரும் இன்னொரு பெட்டியை கிழக்கு மூலையில் ஆண்டாள் சன்னதி அருகே இருக்கும் கிணற்றில் இறக்கினார்கள். அதன் பின் சன்னதிகளை அடைத்து தாழிட்டனர். ஆச்சாரியாரே, இரண்டு பெட்டிகளையும் அந்த ரகசிய அறையில் ஒளிச்சு வைத்திருக்கலாமே என்று ரங்காச்சாரி கேட்டான். எல்லாம் காரணமாகத்தான் செய்கிறேன். எல்லாவற்றையும் ஒரே இடத்தில் வைப்பது உசிதமல்ல என்றார் பிள்ளை லோகாச்சாரியார். அனைவரும் மண்டபத்தில் அமர்ந்து கொள்ளிடத்தை தாண்டி வருகின்ற பயங்கரத்தை எதிர்பார்த்து காத்திருந்தனர். திருவேங்கடமும் ஸ்ரீனிவாசனும் அங்கு வந்து சேர்ந்தனர். அனைவரும் ஓம் நமோ நாராயணா என்று கோஷமிட்டனர். வானில் ஒரு பலத்த இடி முழக்கம் ஏற்பட்டது. திருவேங்கடத்தன் வீட்டில் வெள்ளாயி நம்பெருமாள் இருக்கும் பெட்டியை அணைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தாள். இந்த பலத்த இடி முழக்கம் அவள் காதுகளிலும் கேட்டது. அதைத் தொடர்ந்து பல குதிரைகளின் குளம்படி சத்தமும் கேட்டது. சிறிது நேரத்தில் நாராயணா நாராயணா என்று கூக்குரல்கள் ஒலித்தன. வெள்ளாயின் உடல் நடுங்கிற்று.